ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜான் லிட்கேட் பற்றி பார்ப்போம். ஸோ இவர் வந்து சாசரோட ஃபாலோவர், அதாவது அவரோட ஸ்டைலில் அவர் எப்படி எழுதுவாரோ அதே மாதிரி அதை இமிட்டேட் பண்ண மாதிரி இவர் எழுதி இவரோட ஒர்க்ஸ் இருக்கும். த சர்பண்ட் ஆஃப் டிவிஷன், இது வந்து எதை பற்றினதுன்னா ஜூலியஸ் சீசரை பற்றின ஒரு ஒர்க்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா த ஃபால் ஆஃப் பிரின்ஸ், இது வந்து பொகாஷியோட ஒர்க், அதாவது ஃப்ரெஞ்சில் அவர் எழுதின அந்த ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணி த ஃபால் ஆஃப் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி லிட்கேட் எழுதியிருப்பார். இது எப்படி எழுதியிருப்பாருன்னா சாசிரியன் ரைம் ரோயால் அந்த ஸ்கீமில் வந்து எழுதியிருப்பார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரீசன் அண்ட் சென்சுவாலிட்டி, இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஞ்சு, இதுவும் வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஒர்க் தான். இது வந்து அலிகரி, இதோட தீம் வந்து பார்த்திங்கன்னா சாசிட்டி, அதுதான் வந்து இதோட தீம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ராய் புக், ட்ராய் புக் வந்து என்னென்னா இதில் வந்து பிரின்ஸ் ஆஃப் வால்ஸ் அண்டு ஹென்ரி ஃபிஃப்த் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கமாண்ட் பண்ணுற மாதிரி இந்த புக் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் தெபெஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சாசர், அதை சாசரோட நைட் டெய்ல்ஸ் அதையும் கம்பைன் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க்கை. இது வந்து எப்படி இருக்குன்னா கேண்டபர் டெய்ல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து, அதாவது இந்த ஒர்க்கு வந்து பொகாஷியோட ஒர்க்லேருந்து எடுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா த கம்ப்ளைண்ட் ஆஃப் பிளாக் நைட், இந்த புக்கு வந்து எதை மாடல் பண்ணியிருக்குன்னா சாசரோட த புக் ஆஃப் டச்சஸ் அதை வந்து மாடல் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா த டெம்பிள் ஆஃப் கிளாஸ், இது வந்து சாசரோட ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒர்க்கில் இருக்க எலமெண்ட்டை வந்து அப்படியே இந்த டெம்பிள் ஆஃப் கிளாஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த ஒர்க் வந்து அப்படியே சாசரோட ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சாசரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். இதோட வந்து சாசரின் ஏஜ் வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏஜ் ஆஃப் ரிவைவல் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.